வணக்கம். காஞ்சிபுரம் குருஜி சித்தா ஆயுர்வேத மருத்துவமனையினுடைய நிறுவனரும் டாக்டர் பாலகுமார் பேசுகிறேன். காஞ்சி மண்ணில் பிறந்த மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் வழியில் கடந்து வந்த டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும், அதைத் தொடர்ந்து தற்போது புதியதாக பொறுப்பேற்றுக் கொண்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும், அவர் வழிகாட்டுதலின் பின்தொடர்ந்து வருகின்ற அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதல்வர் அவர்களுக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். பாரம்பரிய மருத்துவ முறைகளை கடந்த திமுக ஆட்சி காலத்தில் நலவாரியத்தையும் நலவாரியத்தினுடைய நிர்வாகத்தையும் ஆரம்பித்து மக்களுக்கு பயன்படும் வகையில் செயல்பட்டு வந்தது. அது தற்போது 15 ஆண்டு காலமாக நிறுத்தி வைத்து பாரம்பரிய மருத்துவத்தை அழிக்கும் வகையில் செயல்பட்டு வந்தது கடந்த ஆட்சியின் நிலையில். தங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். ஐயா அவர்கள், பாரம்பரிய மருத்துவர்கள் சுமார் தமிழகத்தில் 6000 மருத்துவர்கள் உள்ளனர். இவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள எந்த வகையிலையும் செயல்படுத்த முடியாமல் அவதிக்கு உள்ளாகிறார். தங்களுடைய தலைமையிலான அரசு எதிர்வரும் காலங்களில் இந்த நலவாரியத்தையும் பாரம்பரிய மருத்துவத்தையும் பேணி காப்பீர்கள் என்று நம்பிக்கையுடன் நன்றியும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.